தன்னோட வீட்லயே திருட ஐடியா போடுற கும்பல் அத சாதிச்சாங்களா இல்லையாங்கிறதே காசை தான் கடவுளடா படத்துடைய ஒன்லைன் தேங்காய் சீனிவாசன் முத்துராமன் எம்ஆர்ஆர் வாசு ஸ்ரீகாந்த் லக்ஷ்மி மனோரமா ரமா பிரபா இப்படி பல பேரை நடிச்சு நம்மள பலமுறை சிரிக்க வச்ச படத்தை மறுபடியும் எடுத்திருக்காங்க அந்த படத்தை இப்போதைய டூக்கி கிட் ஒருவர் பார்த்தா அவங்களாலேயும் சில காட்சிகள சிரிக்க முடியும் வரிக்கு வரி காமெடி வசனங்கள கொட்டி தீர்த்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு இயக்கத்துல வெளியான காசிதான் சஹா தலைவாசல் விஜய் ராமு சிவா இவங்களோட தந்தை பெரிய பணக்காரரு ஆனா தன்னோட சொத்தை பொறுப்பில்லாம சுத்துற தன்னோட மகன்களுக்கு எழுதி வைக்காம மூத்த மகன் சஹாவுடைய மனைவி ஊர்வசி பெயர்ல எழுதி வைக்கிறாரு அதனால அந்த குடும்பமே பணத்துக்கு ஊர்வசிய மட்டுமே நாடி இருக்குது தங்கச்சி மேற்படிப்புக்காக வெளிநாடு போக உறவினர்களுடைய அடைக்க உதவனு பல ராமவுக்கு அதனால சொந்த வீட்டிலேயே திருட திட்டமிடுறாரு அவரோட திட்டம் பழிச்சுதா இல்லையாங்கறத காமெடியா சொல்ல முயற்சித்திருக்காரு இயக்குனர் ஆர் கண்ணன் ஒரிஜினல் கதையில வர தங்கைக்கான பிரச்சனை கிளைமேக்ஸ் போன்ற சிலவற்றை மாத்திட்டு பெரிய மாற்றம் இயக்கி இருக்காரு கண்ணன் பொதுவா ரீமேக் படங்கள்னாலே பெரிய சிக்கல் இருக்குங்க அதோட ஒரிஜினல் ஒப்பிடப்படும் தமிழுக்கே ரீமேக் செய்யப்பட்டு பெரிய அளவுல பெயர் பெற்ற படங்களை விரல் விட்டு எண்ணிடலாம் நான் அவனில்லை பில்லா இது போல சில தான் உண்டு வெறுமனே ரீமேக் ரைட்ஸ் வாங்கிட்டுங்கிற அழுத்தத்தால மட்டும் படத்தை எடுக்கிறவங்க இன்னொரு ரகம் காசிதான் கடவுளடா இந்த ரெண்டாவது ரகத்துக்கும் கீழான ரகம் இந்த படத்தை எழுதுறதுல எந்த மெனக்கெடலும் இல்லைங்கறதே படத்தினுடைய முதல் காட்சியிலேயே தெரிஞ்சிடுது ரீமேக்கிற்கு ஏத்தபடி காட்சிகளை சுவாரஸ்யமா எழுதுனதோ ஃப்ரெஷ்ஷான காட்சிகளோ எதுவும் இல்ல அதனாலயே படம் ஓராண்டுக்கு முன்னையே எடுக்கப்பட்டதுங்கிறதால அதுல வர சில அவுடேட்டட் வசனங்களோ நம்மள எந்த தொந்தரவும் செய்யல படத்துல இருக்க பாராங்கல் பிரச்சனைகளுக்கு நடுவே இந்த காலாவதி வசனங்கள் எல்லாம் ஜுஜுபி காட்சிகளையும் எவ்வளவு மோசமா எழுதி இயக்க முடியுமோ அப்படி எடுத்திருக்காங்க ஒரு காட்சிக்கும் இன்னொரு காட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்ல எந்த காட்சியிலையும் காமெடி ஒர்க் அவுட் ஆகல நடிகர்களும் கடமைக்கு நடிச்சது போலதான் இருந்துச்சு குறைஞ்சபட்சம் மேக்கப் மேனக்கடல்னு எதுவுமே இல்லாம அவ்ளோ அமைச்சருடா இந்த படத்தை இருக்காங்க பச்சையா தெரியற டூப் பேப்பர்ல வரைஞ்சு வச்சது போல இருக்குது லாக்கர் செட்டப் அதப்படி ஒரு படத்துல எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒப்பேற்ற முடியும் ஒவ்வொரு ஆண்டும் அதிகபட்சம் பெறணுங்கிற முனைப்பு மட்டுமே போல தவிர்க்க முடியல சிவா தன்னோட சிறந்த பெயர் கிடையாது தான் ஆனா இதுல அவர் நடிப்பதை பார்த்தா ஒரு சின்ன எஃபர்ட் கூட எடுத்திருக்கிறதா தோணல எந்த காட்சிக்கும் ரீடேக் இல்லாம போயிருக்க மாட்டாங்க போல ஊர்வசி தன்னால முடிஞ்ச வரைக்கும் காட்சியில ஒரு ஹூமரை கொண்டு வரக்கு போராடுறாங்க ஆனா ஸ்கிரிப்ட்ல இருந்தா தானங்க ஸ்கிரீன்ல வரும் பிரியா ஆனந்த் தன்னால் ஆனந்த செய்ய முயல்றாங்க ஆனா அவரை வெறும் ஒரு கிளாமர் பாட்டுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு ஓரம் கட்டிட்டாங்க நடிகர்களே ரெண்டாவது டேக் போயிருக்கலாமே சொல்லி இருந்தா கூட அதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு வேகமா முடிச்சிருப்பாரு போல கண்ணன் யோகி பாபு டப்பிங்ல போய் புது டயலாக் சேர்க்கிறேன்னு சொல்லி குரலை வித்தியை எப்பதான் நிறுத்துவாரோ தெரியல ஒரு காட்சியில கம்பீரம் எல்லாம் சரத்குமாருக்கு தான் செட் ஆகும்னு சொல்றாரு கம்பீரங்கிற பெயர்ல சரத்குமார் ஒரு படம் நடிச்சிருக்காருங்கிறதே புரிஞ்சு ஆடியன்ஸ் அதுக்கு சிரிக்கிறதுக்குள்ள ஆர் கண்ணன் அடுத்த படமே எடுத்து முடிச்சிடுவாரு இதை தவிர விடிவி கணேஷ் தலைவாசல் விஜய் சிவாங்கி கருணாகரன் மனோபாலா புகழ் சுப்பு பஞ்சு சித்தார்த் விபின் இப்படி பல பேர் வந்து போறாங்க அவங்க என்ன செய்யறாங்கங்கறது நம்மளுக்கு ஒன்னும் விளங்கல ஒரே ஒருவர் கூட நம்ம மனசுல நிக்கிறபடி இல்ல சந்திரமுகி படம் வந்தப்போ ஒரு செம சந்திரமுகி பார்த்த அனைவரும் தயவு செஞ்சு சந்திரமுகி பார்த்துடாதீங்கிறது தான் அது சந்திரமுகி கூட காமெடி படம் அப்படிங்கிற ரீதியில சிரித்து கிடக்கலாம் காசைதான் கடவுளடா எல்லாம் படம் பாக்குறவங்களை துச்சம் என நினைக்கிற மெத்தனம் மட்டுமே இந்த படம் இப்போ பார்க்க கிடைக்குது மீண்டும் அடுத்த ஒரு திரைக்கதை விமர்சனத்தோட உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி